Hi friends, welcome to Just Tamil Samayal. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் இப்போ இதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி பண்றதுங்கிறத நான் பார்க்கலாம். ஒரு 4லிருந்து 5 டேபிள்ஸ் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு பொடிய விட்டுருங்க. இப்போ அதோட ஃப்ளேவர் எல்லாம் ஆயிலில் இறங்கினதும் 2 ஆனியன் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வந்துட்டு ஆனியை நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதும் நான் இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 கிரீன் சில்லி சேர்த்துருக்கேன், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நான் இதில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் நான் இதில் 200 கிராம் மஷ்ரூம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மசாலாவோட மஷ்ரூம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விடுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி எப்போவுமே வந்துட்டு ஒரே பக்கத்து போடக்கூடாது, இது மாதிரி சுற்றி தான் போடணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், ஜீரா ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இடையில வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். இப்போ திருப்பி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வத்தி வரணும். இப்போ
பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் பண்ணணும். நான் ஆல்ரெடி மட்டன் பிரியாணி ரெசிப்பியில் சொன்ன மாதிரி அடியில் தோசைக்கல்ல வச்சு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி தம் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் பிரியாணி ரெசிபி, ஃபிஷ் பிரியாணி ரெசிபி எல்லாம் போட்டிருக்கோம். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் வச்சு பண்ணுறேன், நீங்கள் வந்து தோசைக்கல் வச்சே பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் தம் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா அரிசியெல்லாம் நல்லா தம்மாகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம சாப்பாடை பெரட்டி விட்டுக்கலாம். எப்போவுமே ஓரத்துலேருந்து கீழேருந்து மேலாக தான் பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே நெய் சேர்க்குறப்ப பிரியாணி ரொம்பவே ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.